வணக்கம். ஸோ இன்றைக்கி ரயில்வே ஜோன்ஸ் ஆஃப் இந்தியா, அதை எப்படி டைரக்ஷன் பேஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரயில்வே ஜோன்ஸ் ஆஃப் இந்தியா மொத்தம் எத்தனை இருக்குது? அதுவே ஒரு மிக முக்கியமான கேள்வி. மொத்தம் 18 இருக்குது. புத்தகத்தில் சில இடத்துல 17 இருக்கும். 18வது வந்துட்டு சவுத் கோஸ்ட் தெற்கு கடற்கரை ரயில்வே, அதற்கான தலைநகரமாக வைசாக் இதை அறிவிச்சிட்டாங்க 18வதா. ஸோ 18 இதுக்கு முன்னாடி கேள்வியும் கேட்டுட்டாங்க டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பரில், 18 ஆன்சரும் இருக்குது. ஸோ தட் 18 நம்புது, ரொம்ப தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அந்த 18 எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது டைரெக்ஷன் பேஸ் பண்ணி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ 4 திசைகள் இருக்கு இல்லையா, அந்த 4 திசைகளில் எது எது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நார்த்து சைடில் நார்தன் ரயில்வே, வடக்கு ரயில்வே, அதற்கு தலைமை வந்துட்டு டெல்லி. ஈஸ்ட்டு அந்த சைடுக்கான ஒரு மிக முக்கியமான நகரம் கொல்கத்தா. சதர்ன் ரயில்வே அப்படிங்கும்போது ஆப்வியஸாக சென்னை. அண்ட் வெஸ்டர்ன் ரயில்வே, மேற்கு ரயில்வே அப்படிங்கும்போது மும்பை. அது இல்லாமல் மத்திய ரயில்வே, சென்ட்ரல் ரயில்வே. இந்த சென்ட்ரல் ரயில்வேக்கும் மும்பை தான். சென்ட்ரல் ரயில்வேக்கு சத்ரபதி சிவாஜி ரயில்வே ஸ்டேஷனும், இன்னொன்று வந்துட்டு சர்ச் கேட்டுன்னு சொல்கிறது, ரெண்டு இருக்குது. பட் ரெண்டுக்குமே மும்பை, அது ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்துட்டு சென்ட்ரல். இது இல்லாமல் நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டீரியர் அப்படின்னு படிக்கிறோம், வடகிழக்கு எல்லை ரயில்வே. அது வந்துட்டு கவுஹாத்தி, கவுஹாத்தியில் அசாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ மொத்தம் 6 தலைமை இடம் ஞாபகம் வச்சுட்டோம், 4 சைடு. அது இல்லாமல் சென்ட்ரல், சென்ட்ரலுக்கும் மும்பை தான். அது இல்லாமல் நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டீரியர், இந்த நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டீரியர் இந்த ரயில்வேக்கும் கவுஹாத்தி அசாமில் இருக்குது. டோட்டலாக 6 ரயில்வே. இது இல்லாமல் இந்த கார்னர் சைட்ஸ் பார்க்கலாம். எடுத்துக்கிட்டால் நார்த் வெஸ்ட்டு, நார்த் வெஸ்ட்டு ரயில்வேக்கு ஹெட்டு வந்துட்டு ஜெய்ப்பூர் ராஜஸ்தானில், ராஜஸ்தானோட தலைநகரமே அதுதான் ஜெய்ப்பூர். அப்புறம் நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே, நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வேக்கு கோரக்பூர் உத்தரப்பிரதேசில் இருக்குது. உத்தரப்பிரதேசில் அந்த இடத்தோட பேர் கோரக்பூர். அண்ட் சிமிலர்லி அதே போல் சவுத் ஈஸ்ட் ரயில்வே, சவுத் ஈஸ்ட் ரயில்வேக்கும் கொல்கத்தா தான். அண்ட் அதே போல் சவுத் வெஸ்ட் ரயில்வே, சவுத் வெஸ்ட் ரயில்வேக்கு ஹப்ளி, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஹப்ளி. ஸோ இந்த 4 சைடு பார்த்தாச்சு. வாட் ஆர் தே? நார்த் வெஸ்ட்டு, நார்த் வெஸ்ட்டுக்கு ஜெய்ப்பூர். அண்ட் நார்த் ஈஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட்டுக்கு கோரக்பூர். அண்ட் சவுத் ஈஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லைங்களா, அந்த கொல்கத்தா. அண்டு சவுத் வெஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்டுக்கு யார் தலைமையகம் அப்படின்ட்டுனா ஹப்ளி. ஹப்ளி எங்கே இருக்குங்க? கர்நாடகாவில் இருக்குது. ஸோ இப்போ இந்த 4 டைரெக்ஷன் பார்த்துட்டோம். ஸோ அந்த நெக்ஸ்ட்டு 4 பார்த்தாச்சு. இப்போ அடுத்ததில் நார்த் சென்ட்ரல் ரயில்வே, நார்த்திலிருந்து மத்தியில், வட மத்திய ரயில்வே அப்படின்ட்டுனா அலகாபாத். இந்தியாவையே ரெண்டாக பிரிக்கக்கூடிய லைன் வந்துட்டு இந்த அலகாபாத் வழியாக தான் போகுது. அது இப்போ மிர்சாப்பூர் அப்படின்னு படிப்போம் புத்தகத்தில். இப்போ அலகாபாத்துக்கும் கூட பெயர் மாற்றியாச்சு, பிரயாக்ராஜ் அப்படின்ட்டு. ஸோ தட் எல்லாத்துக்குமே மத்தியில் அப்படி படிக்கிறோம். நார்த் சென்ட்ரல் அப்படிங்கும்போது அலகாபாத், ஈஸ்ட் சென்ட்ரல் அப்படிங்கும்போது பீகாரில் ஹஜிப்பூர் அப்படிங்கிற ஒரு இடம், பீகாரில் ஹஜிப்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது ஈஸ்ட் சென்ட்ரல். சவுத்துலேருந்து சென்ட்ரல், தெற்கு மத்திய அப்படின்னு வரும்போது செகுந்தராபாத் தெலங்கானாவில் இருக்குது. செகுந்தராபாத் அது எங்கே இருக்குங்க? தெலங்கானா. இதுதான் சவுத் சென்ட்ரல். அதே போல் வெஸ்ட்டு சென்ட்ரல் அப்படின்னு வரும்போது ஜபல்பூர், ஜபல்பூர் எங்கே இருக்குது அப்படின்ட்டுனா மத்திய பிரதேஷ், மத்திய பிரதேசில் ஜபல்பூர். அது ஞாபகம் வச்சுக்கணும், மத்திய பிரதேஷ், மத்திய பிரதேசில் ஜபல்பூர். ஸோ அடுத்த 4 பார்த்துருக்கோம். அடுத்த 4 என்ன அப்படின்ட்டுனா சென்டர்ஸ், அதாவது நார்த்து சென்டர் அப்படிங்கும்போது அலகாபாத். அண்ட் சிமிலர்லி ஈஸ்ட்டு சென்ட்ரல் அப்படிங்கும்போது பீகாரில் ஹஜிப்பூர். அண்ட் சவுத் சென்ட்ரல் அப்படிங்கும்போது தெலங்கானாவில் செகுந்தராபாத். வெஸ்ட்டு சென்ட்ரல் அப்படிங்கும்போது மத்திய பிரதேசில் ஜபல்பூர். இதெல்லாம் அடுத்த 4 பார்த்துருக்கோம். இப்போ டோட்டலாக கிட்டத்தட்ட 14 வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 4 இருக்குது. அந்த 4 யார் யார் அப்படின்ட்டுனா 4 சைடு, அதாவது மீதி இருக்கக்கூடிய கோஸ்ட் எல்லாம் எடுத்துக்காட்டால், இப்போ ஈஸ்ட் கோஸ்ட்டு, அப்புறம் சவுத் கோஸ்ட்டு, அப்புறம் வெஸ்ட்டு கோஸ்ட்டு. அண்டு இது இல்லாமல் சவுத்து ஈஸ்ட்டு சென்ட்ரல், சவுத் ஈஸ்ட்டு சென்ட்ரல் ரயில்வே அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஈஸ்ட் கோஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஈஸ்ட் கோஸ்ட்டுக்கான தலைநகர் வந்துட்டு ஒடிசாவில் புவனேஸ்வர். ஈஸ்ட் கோஸ்ட்டுக்கான தலைநகர் வந்துட்டு ஒடிசா தலைநகரே தான். ஒடிசாவில் புவனேஸ்வர் அப்படிங்கிறது கிழக்கு கடற்கரைக்கான ரயில்வே தலைநகராக சொல்கிறோம், ரயில்வே ஜோனுக்கான ஹெட் அப்படி எடுத்துக்கலாம். சவுத்து கோஸ்ட், இதை தான் 18வதாக கொண்டு வந்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம். வைசாக் இதுதான் சவுத்து கோஸ்ட்டுக்கான, தெற்கு கடற்கரைக்கான ரயில்வே ஜோனோட ஹெட்டு. வெஸ்ட்டு கோஸ்ட்னு ஒன்று இல்லை, அதுக்கு பதிலாக என்ன இருக்குங்க? கொங்கன் கோஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த கொங்கன் கோஸ்ட்டோட தலைநகர் என்ன அப்படின்ட்டுனா நவி மும்பை. இந்த கொங்கன் கோஸ்ட்டோட தலைநகர் வந்துட்டு மகாராஷ்டிராவில் நவி மும்பை. அடுத்து சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல், இந்த சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பிலாஸ்பூர், இந்த பிலாஸ்பூர் எங்கே இருக்குது அப்படின்ட்டுனா சத்தீஸ்கர். இந்த பிலாஸ்பூர் எங்கே இருக்குது அப்படின்ட்டுனா சத்தீஸ்கர். ஸோ இந்த கடைசி 4 நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்ட்டுனா ஈஸ்ட் கோஸ்ட். அண்ட் இந்த ஈஸ்ட் கோஸ்ட்டுக்கான, அதாவது ஈஸ்ட் சைடு இந்த சைடு இருக்கக்கூடிய கடற்கரை, இந்த கிழக்கு கடற்கரைக்கான தலைநகர் வந்துட்டு புவனேஸ்வர் ஒடிசாவில். அண்ட் அதுக்கு அடுத்ததில் சவுத் கோஸ்ட் தெற்கு கடற்கரை, அதுதான் புதுசாக அறிவிச்சிருந்தாங்க 18வது அப்படின்னு சொல்கிறோம், வைசாக். ஆந்திரப்பிரதேசில் இருக்கக்கூடிய விசாகப்பட்டினம். அதுக்கடுத்ததில் வெஸ்ட்டு கோஸ்ட், இந்த வெஸ்ட்டு கோஸ்ட்னு ஒன்று இல்லை, அதுக்கு பதிலாக என்ன இருக்குது? கொங்கன் கோஸ்ட்னு இருக்கும். இந்த கொங்கன் கோஸ்ட்டோட தலைநகரம் நவி மும்பை, இந்த இடத்துல இருக்கக்கூடிய நவி மும்பை அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்ததில் சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல், இந்த சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் எங்கே இருக்குது இதோட தலைநகர் அப்படின்ட்டுனா பிலாஸ்பூர். அண்ட் இந்த பிலாஸ்பூர் எங்கே இருக்குது அப்படின்ட்டுனா சத்தீஸ்கர். ஸோ இதுதான் 18 ரயில்வே ஜோன்ஸ் அண்ட் அதற்கான
ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாமே. அண்ட் மேபி இந்த டைரக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கும் போது ரொம்ப சுலபமாகவே புரியும். அண்ட் இதில் வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து தெரிவிக்கலாம். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் எஸ். டாடா பாபாய். தேங்க்யூ.